ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஒரு செம்மையான ஓப்பன் மேட்டர் மூவியாக தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட பேரு வாட் எவ்ரி ஃப்ரெஞ்ச் உமன் வான்ஸ் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ரிலீஸ் ஆயிருக்கு படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா படத்துல நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீனேஜ் பையன் இவன் சம்மர் வெக்கேஷனை செலிப்ரேட் பண்றதுக்காக என்ஜாய் பண்றதுக்காக ஊருக்கு பார்த்தீங்கன்னா வரான் இங்க இவங்களுக்குன்னு ஒரு பெரிய பேலஸ் மாதிரியான ஒன்று இருக்கு இங்கே தான் இவனுடைய அப்பா அம்மா அத்தை அவங்களோட பொண்ணு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த வீட்டில் இவன் வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நைட் டைமில் எல்லாருமே ஒரு ஒருத்தவங்களும் அவங்க அவங்களோட ரூமில் மேட்ரு பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான் என்னடா நீங்கள் தான் பண்ணுறீங்க நானும் கண்டிப்பாக பண்ணுவேண்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான் அதே சமயம் அந்த டைமில் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஃபேமிலியில் இருக்கிற பெரிய ஆம்பளைங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களை எல்லாருமே வாருக்காக கூட்டிட்டு போயிடுறாங்க இப்போ அந்த பேலஸ்ல நம்ம ஹீரோவும் அந்த பேலஸ்ல இருக்காங்க மத்த லேடிஸ் இவங்க மட்டும் தான் இடத்துல இருக்காங்க நம்ம ஹீரோக்கு கிடைச்ச பயங்கரமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் செம்மையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை நான் எப்படி யூஸ் பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சம்பவத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறான் சோ இதுக்கப்புறம் அந்த பேலஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு லேடி கூடயும் நம்ம ஹீரோ எந்த மாதிரியான அஜால் குஜாலான சம்பவத்தை எல்லாம் பண்ணா இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரியில என்னவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துல வரக்கூடிய நம்ம ஹீரோ அந்த சின்ன பையன் பண்ற வேலைகள் பார்க்கும்போது என்னடா இவன் எல்லா பொண்ணுங்களையும் போட்டு இந்த மாதிரி பண்றானே அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்குள்ள வந்து தோணும் அந்த அளவுக்கு படத்துல இந்த சின்ன பையன் அத நம்ம ஹீரோ பண்ற விஷயங்கள்லாம் படத்துல செம்மையாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துல அந்த மாதிரியான சீன்ஸ்க்கு பஞ்சமே இல்லை படத்துல அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் செம்மையா அதுவும் ஓபனாவே காமிச்சிருக்காங்க ஸோ மூவி ஃபுல்லாவே பார்க்கறதுக்கு வேற லெவல்ல மஜாவா குஜாலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் செம்மையான ஒரு ஓப்பன் மேட்டர் மூவி ஸோ கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம தனியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்க லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலில் டெய்லி இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே ஆன் ஆன்டைமாக உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு பை பை டேக் கேர் அண்டு பீ சேஃப் நண்பா